Hi friends, I am Lakshmi. Welcome to my channel. In this video, we will talk about உடம்புக்கு தெம்பான ஒரு கஞ்சி. கால் கைகள் வலி, உடம்புல வர படச்சல், மூட்டு வலி, இப்படி எல்லா வலியும் உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கஞ்சி குடிச்சீங்கன்னா உடம்புக்கே புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னாக்கா அரிசி, பாசிப்பயிறு, கருப்பு முழு உளுந்து இந்த கஞ்சியை வந்து காலையில தான் பெருமைத்தில் குடிக்கணும். 15 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கும். அரிசியோட நன்மை பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை தருகிறது. அரிசி உணவில் உள்ள வைட்டமின் பி நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. போலேட் டிசுக்களின் வளர்ச்சிக்கு, செல்களின் செயல்பாட்டுக்கு அவசியமானது. சருமத்தையும் பொலிவாக்கிறது. கருப்பு உளுந்து சாப்பிடுவதால் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு உளுந்தில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் அதிகமாக உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது. இரத்த நோயை சரிப்படுத்துகிறது. உடலில் உள்ள எலும்புகளின் மூட்டுகளின் வலிமையை அதிகரிக்க செய்கிறது. கருப்பு உளுந்தில் நார் சத்து அதிகமாக உள்ளது. பச்சைப்பயிறு சாப்பிடுவதால் நன்மைன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உடையது. ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவைகள் உடல் நலத்தை பாதுகாக்கிறது. கண், முடி, நகம், கல்லீரல், சருமம் ஆகியவற்றை நலத்தை இது மேம்படுத்துகிறது. இரத்த ஓட்டம் சீராக நடைபெற செய்கிறது. கஞ்சி செய்யறதுக்கா 1/2 கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி, பச்சை அரிசி சேர்த்துக்கலாம், புழுங்கரிசி சேர்த்துக்கலாம். நான் புழுங்கரிசி சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு 2 டேபிள்ஸ்பூன். இந்த 1/2 கப் அளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சாப்பிடலாம் காலையில். இதை இப்படியே கருகாம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா கால் வலி, ஜவ்வலி, முதுகு வலி இந்த மாதிரி உடம்புல எல்லா வலிகளையுமே சரி செய்யும். காலையில் இந்த கஞ்சி நம்ம சாப்பிட்டு வர்றப்போ டீ, காஃபி, டிஃபன் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த கஞ்சி மட்டும்தான் சாப்பிடணும். தொடர்ந்து 15 நாள் காலையில் சாப்பிடணும். இந்த கஞ்சியை நம்ம 15 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வாரத்தில் 1 நாள் சேர்த்துட்டு வந்தோம்னாக்க நம்ம உடல்நலக்கு ரொம்ப நல்லது. நல்லா வறுத்தாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடலாம். எல்லாம் சேர்த்து நம்ம 1/2 கப் சேர்த்துடணும். எந்த கப்பில் நம்ம சேர்த்துணுமோ அதே கப்பில் 1/9 கப் தண்ணி சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா தட்டி எடுத்துடலாம். தட்டிய மிளகு சீரத்தை இது கூட சேர்த்துடலாம். 1/6 விசில் விட்டுடலாம். 6 விசில் வந்துருச்சு. இப்போ நல்லா மசிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு, டேஸ்டான சத்தான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.